Hi friends, welcome to Dev's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை உருளைக்கிழங்கு ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பண்ண போறோம், பார்க்க போறோம். வாங்க அதை எப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எக் ஆம்லெட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கேரட் சீவரதுல போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு நீங்க தண்ணியில போட்டோம்னா கருத்து போயிடும், அதனால தண்ணியில போட்டிருக்கேன். ஆம்லெட் பண்றதுக்கு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகம், உப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் புளிஞ்சி அது கூட சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா எந்த அளவுக்கு உங்களால் புளிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து புளிஞ்சி போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு டிஃபனாக இருக்கும். ஏன்னா முட்டையும் உருளைக்கிழங்கும் நல்லா ஃபில் பண்ணும், உங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு வரைக்கும் தாங்கும். அதனால் கண்டிப்பாக அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ் டைமுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி பிரிஞ்சு அந்த இதில் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது கூடவே இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்குரிய காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் வேணுன்னா தனி மிளகாத்தூள் இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். நல்லா உடச்சி ஊற்றி நல்லா நொறை போங்க அடிச்சுக்கணும். அப்போ தான் முட்டை வந்து நமக்கு ஆம்லெட் வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்கும். இந்த அளவுக்கு முட்டை வந்து நல்லா நொறை போங்க அடிச்சு எடுத்துருந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஆம்லெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஆம்லெட் பண்ணுறதுக்கு தோசைக்கால் வச்சுட்டு தோசைக்கால் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த மிக்ஸ் முட்டை உருளைக்கிழங்குலாம் அந்த மிக்சர் இருக்குல்ல அது இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது இந்த அளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் மேலே வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு முட்டையும் வேகணும், உருளைக்கிழங்கும் வேகணும். அதனால் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு பொறுமையாக வேகப்படுத்துங்க. இப்போது முட்டையோட கீழ்ப்பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது அடுத்த பக்கம் வேக வைக்கணும். நல்லா பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஆம்லேட்டோட கீழ்ப்பக்கம் வெந்து அடுத்த பக்கம் வேகிறதுக்காக நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ முட்டையோட மறுபக்கமும் வேகட்டும் காட்டுறேன். இப்போது ஆம்லெட்டோட ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து ரொம்ப பெருசாக ஊற்றுறனால திருப்பி போடுறப்ப கொஞ்சம் லைட்டாக பிஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து சின்ன சின்ன ஆம்லேட்டாக வந்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. நான் இதை வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டை மாற்றி காமிக்கிறேன். இப்போது எக்கையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ரொம்ப சூப்பராக ஆம்லேட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஃபில்லாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேவ்ஸ் குக்கிங்.